நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வேண்டுமா இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு முன்பாகவும் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம் அன்புள்ள தகப்பனே இந்த புதிய நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திருக்கிறப்பா இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக அவையானவர் எங்களோடு இடைப்படுவீராக அல்லவரே அடையாளம் மறைத்து நிர்வழிப்படுவீராக இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஏசாயா எட்டு பதினெட்டு இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியான் பருவதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் இந்த வசனத்தின்படி தீர்க்கதரிசியான ஏசாயா சொல்கிறாரு நானும் என்னுடைய குடும்பமும் சேனைகளின் கருத்தரால் இஸ்ரவேலுக்கு நாங்கள் அடையாளங்கமாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல தான் தேவன் தம்முடைய நாம மகிமைக்கென்று தெரிந்தெடுத்து கொள்ள கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்பங்களும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கு புகழ்ச்சியான அடையாளங்களாக அற்புதங்களாக ஜீவிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மை குறித்த நம்முடைய தகப்பனின் ஆசை ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் ஒரு ப ஸ்கூலில் படித்தா அந்த பிள்ளைங்க வந்து இன்னாருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடையாள சின்னமாக நம்மளுடைய பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைங்க இருக்கணும்னு சொல்லி பெற்றோராகிய நாம விரும்புகிற விரும்புகிறது போல தான் நம்மை படைத்த அன்பு தகப்பன்னு சொல்கிறாரு இவ் இந் இவர்கள் என்னுடைய ஜனங்கள் இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் இவர்களுடைய என்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம் படைத்தேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாக நம்ம ஜீவிக்கணும் அவருக்கு அடையாளமாக அற்புதமாக ஜீவிக்கணும் அப்படின் தான் சொல்லப்பட்டிருக்கு பிணிப்பியர் கெடுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுது நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் உலக நம்ம குறித்து வசனம் சொல்லுது உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் ஆண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு சுடராக ஒரு வானத்தில் சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது பல எண்ணிக்கை கிடங்காத நட்சத்திரங்கள் இருக்கு ஸோ அதில் ஒன்னை போல நம்ம நம்ம ஒவ்வொரு அவர் என்ன செய்றாரு பார்க்கறாரு நம்ம எல்லாருமே ஆண்டருடைய பார்வையில் சுடர்களா இருக்கும் உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்னு சொல்லி நம்மை குறித்து வேதம் அடையாளப்படுத்துது ஸோ சுடர்களை போல பிரகாசிக்கிற நாம சுடர்களா ஜீவிச்சு நம்முடைய வெளிச்சம் அந்த உலகத்துக்கு பிரகாசிக்கணும் அது மூலமா நம்ம ஆண்டவருக்கு மகிழமை உள்ள சாட்சியா விளங்கணுங்கிறது தான் ஆண்டோடைய திருவார்த்தை அந்த வார்த்தையில அதுல என்ன போட்டிருக்க பாருங்க ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்ப நம்ம ஜீவ வசனத்தை அவர் நமக்கு தந்த வசனங்களை வார்த்தைய பிடித்துக்கொண்டு ஓடும்போது நம்ம எல்லாரும் சுடர்களா பிரகாசிப்போம் அது மாத்திரம் இல்ல புத்தகம் முதலாவது அதிகாரம் ஆஹ் பதினாலாவது வசனத்துல இருந்து பதினெட்டாவது வசனத்து வரைக்கும் நம்ம வாசிப்போம் ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று பாருங்க ஆண்டவர் வந்து பூமியை ஒழுங்குபடுத்தி சிருஷ்டிக்கும் போது சுடர்களை ஆகாய விரிவில் சு ப சுடர்களை உண்டாக்கினார் அதே போல் இந்த பூமியில் இந்த உலகத்தில் நம்மை சுடர்களாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் கம்பேர் பண்ணும்போது புரிஞ்சுக்கிடக்கூடியது அப்போ ஆண்டவர் எதற்காக அந்த சுடர்களை உண்டாக்கினார் ஆகாய விரிவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதலாவது பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக அப்படின்ருக்கு இருக்குது பதினெட்டாவது வசனத்தில் இப்போ சொல்லப்பட்டிருக்கு வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ நம்ம வந்து இந்த உலகத்தில் ஒளி இருளும் இருக்குது ஒளியும் இருக்குது வெளிச்சமும் இருக்குது இருட்டும் இருக்குது அதே போல மனிதர்களையும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் காணப்படுது நீங்கள் பகலின் பிள்ளைகள்னு சொல்றாரு ஒரு பக்கம் நம்ம பார்த்து ஆண்டு சொன்னால் நீங்கள் பகலுக்குரியவர்கள் பகலின் பிள்ளைகளாக இருக்கீங்க இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே அப்படின்னு வேதவசனம் சொல்லுது ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் போது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒளி வீசும்போது அந்த வா வாழ்க்கை முறையில் தேவனுடைய வெளிச்சத்தை கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு பகலின் பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்கணும் உலகத்து மக்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாக உண்டா இருக்க வேண்டும் உலக ஜனங்கள் மாதிரியே நாம ஜீவித்தா அவங்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது அந்த நாட்களில் எஸ்தரோட நாட்களில் ஆமான் வந்து யூதனாகிய முரதைக்கையாக குறிச்சி ராஜசமூகத்தில் போய் முறையிடும்போது சொல்லுவான் இந்த இங்கே ஒரு ஜனங்கள் ஒரு விதமான ஜனங்கள் இருக்காங்க அவங்க எல்லா அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லா ஜனங்களோட பழக்க வழக்கத்திலையும் வித்தியாசமாக இருக்குது ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேறுபாடு ஒரு வித்தியாசம் உலகத்தை போலவே புலம்புறவங்களாம் நம்ம காணப்படக்கூடாது உலகத்தை போலவே நம்ம வந்து குறை பேசுகிறவங்களா காணப்படக்கூடாது உலகத்தை போலவே நம்ம வந்து எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ஏன்னா உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் ஒரு தரித்திர கோலம் பின்ட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க ஆனால் ஒன்றுமே இருக்காது அவங்க ஐஸ்வர்யன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க நாம் அப்படி இருக்க வேண்டாம் ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தில் திருப்தியாக மனரமியமாக வாழ பழகுவோம் என்கிட்ட கூட ஒருத்தங்க ஒரு தடவை சொன்னாங்க அதெலாம் நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது இப்போ கூட இல்லை முந்தி எங்கள் சார் இருக்கும்போதே கூட நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது நம்ம அப்படி ட்ரெஸ் பண்ணால் நமக்கு கண்ணு விழுந்துடும் நம்ம அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்லாம் சொன்னோம் சொன்னாங்க எப்படி ஆனா ஆண்டவருக்கு நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க ஆண்டுடைய பிள்ளைகளை போல நம்ம ஜீவிப்போம் ட்ரெஸ் பண்ணுவோம் ஆண்டவருக்கு நாம மகிமைக்காக நம்ம வாழ்வோம் ஆண்டுடைய பிள்ளைகள ராஜாதி ராஜாவோட பிள்ளைகள் அவர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார்னு சொல்லிட்டு நாம கந்தல் கோலமா திரியணுங்கிற அவசியம் இல்லை அதே நேரத்துல ஆண்டவர் நியமித்த ஓட்டத்துல ஆண்டு தந்த வாழ்க்கையில திருப்தியா இருக்க பழகுவோம் இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்த்து இன்னொருத்தருக்கு கொடுத்த வாழ்க்கையை எதிர்பார்த்து முறையிடுக்கிறவராக முறுமுறுக்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது சோ ஒளிக்கும் இருளுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் உலகத்தின் மக்களுக்கும் உன்னதரின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் வித்தியாசம் காற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் வேதத்தின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை வேணும் வெளிவேசம் போடுற வாழ்க்கை அல்ல வேத வசனத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வா வாயின் வார்த்தையில் கண்ணின் பார்வையில் செயல்களில் நம்ம செய்கிற எல்லா காரியத்தில் உள்ள நம்ம சமூகத்தில் பழகிற பழக்க வழக்கங்களில் மற்றவங்களோடுக்கு நம்ம மற்றவங்களை க கவனித்து கொள்கிறதில்ல மற்றவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் இதில் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா எதுவானாலும் நம்மளுடைய வேத வசனத்தின்படி ஆண்டவர் இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி நடந்து கொண்டாரோ அப்படி நடக்கக்கூடிய கிருபைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் அன்றோடைய சமூகத்தில் கேட்டு வாங்கி பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் காட்டுகிற ஒரு பிள்ளைகளாக வாழணும் ரெண்டாவதா ஆண்டவர் எதற்காக சுடரா படைச்சிருக்காரு சொன்னா அதே வசனத்துல பதினேழாவது வசனத்தை வாசிப்போம் வசனம் தேவன் பகலை ஆழ பெரிய சுடரும் இரவை ஆழ சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் பதினெட்டாவது வசனத்தோட முதல் பகுதி சொல்வது பகலையும் இரவையும் ஆளவும் அப்ப நம்ம சுடர்களா எதுக்காக ஆண்டவர் நம்ம உண்டாக்குனா பகலையும் ஆளணும் இரவையும் ஆளணும் ஆளணும்னா ஆளுகை செய்யணும் உள்ள பகல் நம்மை ஆண்டு கொள்ள கூடாது ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பாரு ஆசீர்வாதங்கள் அநேகம் எல்லா விதத்திலையும் ஒருவேளை ஆசிர்வாதம் ஆண்டு வந்து நம்ம பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லி நம்ம ஆண்டரை ஆசீர்விச்சிருக்கிறாரு ஸோ நம்ம ஆண்டுக்குள்ளே வாழ்ந்து சுகமாக இருக்கும்போது மற்றவழிய கண்களுக்கு முன்பாக அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் மற்றவர்கள் நம்மோடு ஆண்டவர்கள் இருக்கிறதை அறிந்து கொள்வாங்க அப்படிப்பட்ட கிருபையெல்லாம் ஆண்டு தரும்போது அந்த மகிழ்ச்சியோ அந்த சந்தோஷமோ அந்த ஆசீர்வாதமோ அந்த பெருமைகளோ பேரோ புகழோ நம்மை ஆளுகை விடக்கூடாது நாம் அந்த பகலை ஆளுகை செய்கிறவர்களா அந்த வெளிச்சத்தை கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களா காணப்படணும் பகலுக்குரிய காரியங்கள் கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது மேற்கொண்டு நன்மையான காரியங்கள் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உள்ளான வாழ்க்கையை பாதிக்கவோ மேற்கொள்ளவோ நமக்கும் ஆண்டவருக்கு உள்ள உறவு சீர்குலைக்கவோ நாம இடம் கொடுத்துடக் கூடாது அதே போல இரவையும் ஆளவும் இரவுனா நம்ம வாழ்க்கையில் நேரிடக்கூடிய எதிர்மறையான காரியங்கள் உருளை எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்பாராத சோர்வுகள் எதிர்பாராத துன்பங்கள் வியாதிகள் இது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்போ எது நேரிடும் நமக்கு தெரியாது எது வந்தாலும் அதையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு தருவா அதுதான் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடருமா அப்போ சுடர்களாக இருக்கிற நாம் நம்முடைய சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர்களாக காலப்படணும் சூழ்நிலையினால் பாதிக்கப்படும் பாதிக்கப்படுகிறவங்களா அல்ல சூழ்நிலையை பாதிக்கிறவங்களா நாம் ஜீவிக்கணும் இப்போ ஒரு வெளிச்சம் ஒரு இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உள்ள இருளை அது என்ன செஞ்சிடும் விரட்டிடும் அப்போ அதே போல் நம்ம சுடர்களாக இருக்கவங்க நம்ம என்ன செய்யணும்னா நம்மை பாதிக்க படியாக சத்ருவானவங்களோ இந்த உலகமோ உலகத்தின் மனிதர்களோ கொண்டு வரக்கூடிய அந்த காரணிகளை ஏதுக்களை நாம் பாதிக்கிறவர்களாக காணப்படணுமே ஒழிய அந்த காரணிகள் நம்மை பாதிக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்க நம்முடைய உள்ளான சமாதானத்தை பாதிக்க நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அதுதான் பகலையும் இரவையும் ஆளுகிற ஒரு வாழ்க்கை உள்ள நன்மையான காரியங்களாக இருந்தாலும் அதுவும் நம்ம கைக்குள்ளே இருக்கணும் தீமையான காரியங்களாக இருந்தால் அது நம்முடைய கீழே இருக்கணும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்த நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தரலும்போது நாம் இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுவோம் அடுத்தால ஆண்டவர் என்ன உண்டாக்குனார்னு சொன்னால் அவைகள் பதினேழாவது வசனம் சொல்லப்படுது ஆதியாகமும் ஒன்று பதினேழு அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லப்படும் அப்போ இந்த பூமியின் மேலே இந்த உலகத்தில் உலக மனிதர்கள் முல்லை நம்ம வாழ்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு அடையாளமாக அற்புதமாக பிரகாசிக்கணும் எப்படி பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் வேத வசனம் மற்றே எழுதின சிசேஷம் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுது தே மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும் படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம நற்கிரியை செய்யப்படும்படியே கிறிஸ்தியேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நற்கிரியைகளினால் நம்ம ரச்சிக்கப்பட மாட்டோம் ஆனால் நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க அதனால் நற்கிரியை செய்ய பழகணும் நற்கிரிகள் செய்ய பழக 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 நற்கிரியைகள் செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது ஸோ எது நற்கிரியை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு முன்னால் பார்க்குற ஒரு மனுஷரை பார்த்து நம்ம சந்தோஷமாக சிரிக்கிறது கூட ஒரு நற்கிரியை தான் நாங்கள் சாருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி மதுரையில் மீன் ஆஸ்பத்திரியில் நாங்கள் இருக்கும்போது அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள அதிகாலையில் என்ன செய்வாங்கன்னா ஒருத்தர் வந்து கதவை தட்டுவார் இப்போ நம்ம என்னவோ அப்படின்னு நினச்சி கதவை திறந்தோன்னு சொன்னால் காலையிலே நல்லா குளிச்சா குளித்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வந்து என்ன செய்வார் ஹலோ குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நாள் நம்ம தூக்க கலக்கத்தில் இருப்போம் அவர் பேசுகிற அந்த வார்த்தையிலே நம்முடைய ஆவி என்ன செய்யும் உற்சாகப்படும் அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு ரூமாக போய் தட்டி அவரோட வேலையே அதுதான் அந்த ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வேலையே தான் காலையில் போய் எல்லாரையும் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வரணும் அவ்வளவுதான் இது வந்து ஒரு ஒருவளை யாரோ ஒருத்தர் சோர்ந்து போய் இருக்கும் போது நம்ம அவங்களை பார்த்து கள்ளமில்லாம இல்லாம சிரிக்கிற ஒரு சிரிப்பு சொல்ற ஒரு வாழ்த்து அவங்க உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும் அது ஒரு நற்கிரிய எப்படி சிறுபிள்ளைய போல நம்ம ஒரு சிறுபிள்ளை முகத்தை பார்க்கும்போது அது எவ்வளவுதான் ஒரு சிடுமூஞ்சா ஆளா இருந்தாலும் கோபமான ஒரு ஆளா இருந்தாலும் கவலையான ஒரு ஆளா இருந்தாலும் நம்மளை அறியாம நம்ம ஒரு சிரிப்பு சந்தோஷம் நம்ம இருதயத்தை நிரப்புதோ அதே அதே போல நம்முடைய செயல்கள் நம்மையும் அறியாம மற்றவர்களை சந்தோஷத்துக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செயல்களாக காணப்படும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நற்கிரிய அது மட்டும் இல்லை நம்மளால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் தேவை பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் உடைகள் இல்லாதவருக்கு உணவு கொடுக்கிறது திக்கற்றோருக்கு உதவி செய்கிறது தேவையில் இருக்கிறவங்களை விசாரிக்கிறது அவங்க இந்த மாதிரி பலவிதமான நற்கிரியைகள் இருக்கு தாகத்துக்கு தண்ணி வாங்கி கொடுக்கிறது அவசரத்துக்கு அந்த சமயத்துக்கு ஏற்ற உதவியை செய்யக்கூடிய காரியம் தான் நற்கிரியை ஒருவேளை என்கிட்ட நிறையா பணம் இருக்குதுன்னு நான் நிறையா செய் நற்கிரியை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நற்கிரியை சரியாக சரியான நேரத்தில் சரியானவங்களை போய் சேருதாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதை விட ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளில் யாருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணுமோ அவர்களுக்கு நேராக என்ன நடத்துங்க யாருக்கு சரியான உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு அது வந்து கடுகள உதவியாக காணப்படலாம் ஆனால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அதுதான் மலையளவு உதவியாக இருந்திருக்கும் அப்படி இப்போ சில நேரம் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு வேலை ஃபைலெல்லாம் வச்சுட்டு நம்ம அலைவோம் பேப்பர்ஸ் இருக்கும் ஒரு ஸ்டேப்லர் அடிக்கிறது பின்னடிக்கிறதுக்கு தேடி அலைவாங்க ஸோ அந்த நேரம் நம்ம ஒரு ஸ்டாப்லரையும் பின்னையும் கொடுத்து உதவணும்னா அந்த நேரத்தில் அதுதான் அவங்களுக்கு காலத்தினால் செய்த உதவி இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் கூட மலையளவு உதவியா கடுகளவு செய்யப்பட்டாலும் மலையளவு நற்கிரியாக எண்ணப்படக்கூடிய உதவிகள் எத்தனையோ இருக்கு நாம நினைக்கும் பகிரங்கமா செய்யுறது வெளியரங்கமா செய்யறது அதுதான் ஆண் அதுதான் உதவின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்லை ஆண்டுடைய பார்வத்துல ஏழை விதவை போட்ட இரண்டு வெள்ளிக்காசுதான் மிகப்பெரியதா அங்கீகரிக்கப்பட்டுச்சு அதே போலதான் நம்ம சமயத்துக்கு ஏற்ற உதவியை சரியான சன் ஆட்களுக்கு சரியான சமயத்தில் செய்யும்போது போது அதுதான் ஆண்டுடைய பார்வையில் பெரிதாய் காணப்படும் அப்படிப்பட்ட நற்கிரியை செய்ய நாம் ஊக்குவிக்க நம்மளை நம்மை நாமே ஊக்குவிப்போம் நம்மை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்யட்டும் ஊக்குவிக்கப்படட்டும் நம்முடைய நற்கிரியை மூலமாக நாம் என்ன செய்வோம் அநேகருக்கு பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் காணப்படுவோம் சுடர்களாய் நம்முடைய ஜீவியம் காணப்படட்டும் கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை செய்ய நம்ம ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக அது மாத்திரம் இல்லை இப்படி சுடர்களை போல நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் சங்கீதம் பத்தொம்போதாவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் பத்தொன்பது ஐந்தாவது வசனத்தில் அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாரியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் சூரியனை குறித்து இந்த வ வேத வசனம் சொல்லுது அது தன் மனவரையிலிருந்து புறப்பாடுகிற போல இருந்து இப்போ சூரியனை குறித்து மட்டும் இல்லை நம்ம ஆகாய விரிவில் இருக்கிற அத்தனை சுடர்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் பூமியானாலும் சரி நம்ம பூமியில் இருந்து நம்ம வானத்தை நோக்கும்போது பலவிதமான கோள்கள் கூட நம்முடைய கண்களுக்கு பிரகாசிக்கிற சுடர்களாக தெரியுது அதே போல் இன்னொரு இடத்துலேருந்து பார்த்தா நம்முடைய பூமியும் அப்படி தான் இருக்கும் இந்த ஆண்டவர் படைத்த இந்த வானத்தின் சேனைகள் எல்லாமே அதற்குரிய பாதையில் அது என்ன செய்யுது ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது ஓடிக்கிட்டே இருக்குது இல்லை எதுவும் சூரியன் ஓடிக்கிட்டு இருக்குது சந்திரன் ஓடிக்கிட்டு இருக்குது பூமியும் ஓடிக்கிட்டு இதே போல நவக்கிரகங்கள்னு சொல்லுவாங்க எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு எதுவும் ஓடாமல் அது அது அதுக்குரிய பாதையில் இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் நம்ம டிராஃபிக்கா உள்ள ஒரு இடத்துல நம்ம வண்டியிலையோ நடந்தோ போகும்போது ஒரு நிமிஷம் நம்மளுடைய இருதயம் தகைக்கி ஐயோ நம்ம இதை கிராஸ் பண்ணும்போது அந்த பக்கத்தில் இருந்து வர வண்டி இடிச்சுட்டா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தகச்சி தகச்சு தகச்சி நம்ம கடந்து போவோம் ரோட்டை கடந்து போனால் ரோட்டில் வண்டியில் போனா அப்படிலாம் ஆனால் இந்த எண்ணிறந்த வானத்தின் சேனைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் கடவுள் அதுக்கு நியமித்த பாதையில் ஒவ்வொரு ஒன்று வேக வேகமாக வேக வேகமாக இருக்கு நான் போகும்போது அது வந்து என்ன இடிச்சிருமோ இது வந்து என்ன இடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கடவுள் போட்ட பாதையில் கடவுள் நியமித்த பாதையில் அது தன் தன் பாதையில் மகிழ்ச்சியோடு ஓடுது மனமாளனை போல உற்சாகமாக ஓடுது பாருங்க அதே போல் நாமும் கூட ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் படைச்சிருக்கிறார் நமக்குன்னு ஒரு பாதையை நியமித்திருக்கிறார் அந்த நியமித்த பாதையில் மகிழ்ச்சியோடு கூட சோர்ந்து போகாமல் அவர் பாதுகாத்துக்கொள்வாருங்கிற நம்பி உள்ள அங்கேயும் எங்கேயும் பார்த்தோம்னா நம்ம ப பயத்தில் சோர்ந்து போயிடுவோம் அது வந்து மோதிருமோ இது வந்து மோதிருமோ அந்த பிரச்சனை நம்மளை பாதிச்சிருமோ இந்த பிரச்சனை நம்மளை பாதிச்சிருமோ அவங்க நம்மளை மேற்கொண்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகளை நம்ம சுற்றி பார்க்காம நமக்குரிய பாதையில் கர்த்தரை மாத்திரம் நோக்கி நம்ம நம்பி கீழ்ப்படிஞ்சி மகிழ்ச்சியா நம்முடைய பாதையில் ஓடும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிற சுடரா இந்த உலகத்துல அநேகருக்கு ஒரு சாட்சியா அற்புதமா அடையாளமா காணப்படும் நாமும் நம்முடைய குடும்பமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளும் இந்த இஸ்ரவேல அடையாளங்களா அற்புதங்களா ஜீவிக்க கர்த்தர் அருள் செய்வார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் பூரண ஆசீர்வாதத்தை நம்மளோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவாராக தலைகளை தாழ்த்தி ஜபம் பண்ணுவோம் நன்றிசுப்பா மே நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறப்பா அன்றே எங்களை அடையாளங்களாக அற்புதங்களாக தெரிந்து கொண்ட தகப்பன் எங்களிலே நீர் உண்மை மகிமைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்களும் எங்களுக்கு நியமித்த பாதையில் நாங்கள் உற்சாகமாக சோர்ந்து போகாம கீழ்ப்பிடுதலோடு ஆண்டவரே ஓட ஒவ்வொரு நாளும் எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா ஓடி பிரகாசிக்க கர்த்தர் செய்யுங்க இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்